ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எதை பத்தின ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக நாட்டையே வந்து அச்சுறுத்திட்டு இருக்கிற இந்த கொடுமையான கொரோனா வைரஸை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த கொரோனா வைரஸை பத்தி தேவையான அளவுக்கு நம்ம சேனல்ல வீடியோவா நான் போட்டிருக்கேன். அதனால இப்ப நேரடியா வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது இல்லைங்களா. அது மட்டும் இல்லை, இந்த கொரோனா வைரஸ் வந்து முதல் அலை இரண்டாவது அலை அப்படின்னு சொல்லிட்டு உருமாற்றமும் அடைஞ்சிட்ருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா பல்வேறு பாதிப்புகளை வந்து எதிர்கொள்கிறாங்க மக்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் கொரோனா தொற்றுக்கு வந்து குழந்தைகள் வந்து அதிக அளவு வந்து உயிர் இழக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வெளியே வந்திருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு மக்கள் வந்து ரொம்பவே வந்து அச்சத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெல்டா வகை வைரஸ் தான் வந்து தொடர்ந்து பல இடங்களுக்கு வந்து பரவி நோய் தொற்றை வந்து அதிகரிச்சிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதன் மூலமா பார்த்தீங்கன்னா ஆசியாவில் கொரோனாவின் மைய பகுதியாக இந்தோனேஷியா வந்து உருமாறி இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் அதிக அளவு வந்து கிராம பகுதிகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் போதுமான அளவு ஹாஸ்பிட்டல் மற்றும் மருத்துவர்கள் வந்து அங்கே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்களுக்கும் நர்ஸுகளுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த தொற்று ஏற்பட்டதால் அவர்களுமே வந்து உயிரிழக்க நேரிடுது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து வெளியே வந்திருக்குங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே வந்து 545 டாக்டர்கள் வந்து உயிர் இழந்திருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் வெளியே வந்திருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாவது அலையின் போது தான் டாக்டர்களின் வந்து உயிர் இழப்புகள் வந்து அதிகரிச்சிருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து கொரோனாவால் குழந்தைகள் வந்து மரணம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா எங்கனா ஒன்று தான் நிகழும் இல்லைங்களா. ஆனால் இந்த உருமாறிய கொரோனாவால் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து அதிக அளவு வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, கடந்த சில வாரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தொற்றுக்கு நூற்றுக்கணக்கான குழந்தைகள் வந்து உயிர் இழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவர்களில் பார்த்தீங்கன்னா 5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த கொடுமையான வைரஸ் வந்து அதிக அளவு வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகளின் வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுக்களுமே வந்து இந்த வைரஸ் வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பிறந்த குழந்தைகளுமே பார்த்தீங்கன்னா உயிர் இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அந்த நாட்டு மக்கள் வந்து ரொம்பவே வந்து அச்சத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாட்டினுடைய இறப்பு விகிதமானது பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளை விட ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தோனேஷியா முழுவதும் பார்த்தீங்கன்னா டெல்டா வகை வைரஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து குழந்தைகள் வந்து அதிக அளவு வந்து உயிர் இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கடந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 50,000 பேருக்கு வந்து இந்த தொற்று வந்து கண்டறியப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1,566 பேர் வந்து இறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த தொற்று பார்த்தீங்கன்னா 12.5% வந்து குழந்தைகளை வந்து தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியான தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் வந்து ரொம்பவே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னே கூட சொல்லலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.